வேலைக்கு சேர்ந்து ரெண்டு மாசத்துல நீங்க என்கிட்ட சேர்ந்தாப்புல ரெண்டு வார்த்தை பேசிருக்கீங்க. சின்ன கொடன்னு வேலைக்கு போயிருந்தே, எப்படி இருந்தது? இப்பெல்லாம் உனக்கு வேலைக்கு போறது ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? சந்தோஷமா இருக்கே இப்போ? அது அதான் முக்கியம். டெய்லி கலர் கலரா புடவை கட்டுற போல இருக்கு, கொடைக்கு மாச்சிங்க, நைட்டி புதுசா. 5 minutes டைம் கூட, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ரத்னவேல் விடுங்களா? ஆமா. அவர் இருக்காருங்களா? குளிச்சிட்டு இருக்காரு. நீங்க? நான் பானுங்க, அவரோட வைஃப். ஓ வணக்கம்மா, என் பேரு வின்சென்ட் செல்வகுமார். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? எங்கிட்டயா? ஆமா. என்ன கேட்கணும்? இல்ல ரத்னவேல வேணாங்க, நீங்க ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போன் பண்ணுங்க, அவர்கிட்ட பேசிக்கோங்க. ஹலோ ஹலோ, போனை வச்சிடாதீங்க, நான் அவரை பத்தி விசாரிக்கணும். அவருக்கு தெரியாம எல்லாம் உன் நன்மைக்கு தான்மா. புரியல. ரயில்வேஸ்ல தானே ஒர்க் பண்றாரு? ரத்னவேல் வேலைக்கெல்லாம் ஒழுங்கா போறாரு இல்லைங்களா? ஏன் கேக்குறீங்க? அவரால் உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லைங்களே? ஆபீஸ் வேலை நேரம் போக வீட்டுல தானே இருக்காரு? ஒண்ணுமே புரியலையே சார். இல்ல, எங்க மெம்பர்ஸ் பத்தி ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல இப்படி செக் பண்றது வழக்கம். ஒரு 6 மாசமா அவர் எங்க மீட்டிங் எல்லாம் வர்றது இல்ல. உங்களுக்கு என்ன மீட்டிங்? எங்க ஏஏல ரத்னவேல் ஒரு மெம்பர். குடிப்பழக்கத்துக்கு திரும்பவும் போயிட்டாங்க. அவர் திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சுட்டாரோன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொன்ன. அவர் குடிப்பாரா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அவர் குடிப்பார்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த பழக்கத்தினால அவருக்கு வந்த பிரச்சனை எல்லாம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணவே இல்லையா? எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாரு என்கிட்ட. என்ன உண்மை சார்? ஸ்கூல்ல இருந்து பாவம் நீ நினைச்சுக்கிட்ட வந்த இல்லையே, இதுல தானே வந்த? சின்ன கூட ஒருத்தர் மட்டும் போறதுக்காக மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. சில சமயம் ரெண்டு பேர் போற மாதிரி ஆயிடுது. அவன் பிடி மாஸ்டர் வேற, ஆளை பார்த்தாலே தெரியுது 10 புள்ள பெத்துக்குவானு. கொடையில் ஆரம்பிச்ச தொடர்பு கள்ள தொடர்பாய் கடைசியில் என்னமா ஹஸ்பண்ட்ஸுக்கு டார்ச்சராக போய் முடியலாம். ஆமாம், ஒரே கொடையில் வந்தாரு உங்கள் அந்த பிடி மாஸ்டர். அவர் கை மேலே பட்டுதா? இங்கே வா. ஏய் பார்த்து விழுந்துடாத. இப்போ என்ன நடந்ததுன்னு நடிச்சு காட்டுறியா? இதுதான் ஸ்கூல். நீ யாரு? பானு டீச்சர். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஸ்கூல் விடுது, மழை பெய்யுது, நீ வெளியில வர புடி. நான் யாரு? நான் தான் பிடி மாஸ்டர். பிரி. நட, கைப்படுதா? படுது. கைப்படல என்ன? பொய் சொல்றியா? நான் போய் பேசுறேன், நீங்க போய் பேசுறீங்களா?
எல்லாரையும் யூட்ரஸ் மூவ் பண்ணாங்க. எனக்கு குழந்தை பிறக்காதா? எல்லாம் போய் நீங்க சொல்லிட்டு ஐயோ என்ன போய் பேசுறேன் சொல்றீங்களே, என்ன விடுங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம், உள்ள தள்ளுறோம், கம்பி என்ன வைக்கிறோம். குடிபோதையில பைக் ஓட்டி ஒரு 6 வயசு குழந்தை கொண்ட கொலகாரன், அதுக்காக ஜெயிலுக்கு போக வேண்டியது எல்லாத்தையும் மறைச்சிருக்கான். அவனை பத்தி விசாரிக்க ஒரு ரிலேட்டிவ் மீட் பண்ண கதிராமங்கலம் போனேன், ஞாபகம் இருக்கா? ஆமா. அவன் அந்த ஆள் அவனோட உறவுக்காரனே இல்லை, அதுக்கும் மேல இம்பார்ட்டன்ட். பானு, அம்மாடி பானு, என்னம்மா மறந்துட்டியா? சரியா விசாரிக்காம ஒன்னு அவனு கல்யாணம் பண்ணி கொடுத்தது என்னோட தப்பு தான்மா, என்னோட தப்பு தான். நமக்கு ஃபேவரபிள் தானே? ஏய், கேஸ்ல ஜெயிச்சிட்டோம், ரொம்ப குதிக்காத. அத்தனை பேர் முன்னாடி நான் ஆம்பளை இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. ஏய், சாகர வரைக்கும் உன்னை மன்னிக்க மாட்டேன். என்ன டைவர்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு எல்லாம் நல்லது நடந்துருமா? இப்போ எதுக்குடா சும்மா சீன் போடுற? இப்படி சந்தோஷமா வாழ்ந்துறன்னு பாத்துறானே. ஏய், மைண்ட் ஓய், நீ சண்டை போடாத. பாத்து எதுக்கு சண்டை? இவர் பெரிய அண்ணன், அண்ணன் நான் கேக்க. ஏய், உனக்கு இருடா.